வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக லலிதா சுரேஷ். தலைப்புச் செய்திகள். ரிசர்வ் வங்கியின் இருமாத நிதிக் கொள்கை குறித்து ஆளுநர் சக்தி காந்ததாஸ் இன்று அறிவிப்பு. ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்படலாம் என எதிர்பார்ப்பு. ராமர் கோவில் நாட்டின் பெருமையை பல நூற்றாண்டு காலத்திற்கு பறைசாற்றும். பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து இதுவரை 13,28,000 மேற்பட்டோர் குணமடைந்தனர். 5,95,500 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் 8,65,00,000 ரூபாய் மதிப்பில் புதிய திட்டப்பணிகள். அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. மாலை முடிவுகள் வெளியாகும் என எதிர்பார்ப்பு. விபத்து நிகழ்ந்தது. இதில் 3 பெண்கள் உட்பட 8 கொரோனா நோயாளிகள் உயிரிழந்தனர். 40 மேற்பட்டோர் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மின்கசிவு காரணமாக இந்த விபத்து நிகழ்ந்ததாக முதல் கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. தடய அறிவியல் நிபுணர்களும் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளதாக அகமதாபாத் காவல்துறை உதவி ஆணையர் கூறியுள்ளார். மாநகராட்சி ஆணையர், சுகாதாரத்துறை முதன்மை செயலாளர் உள்ளிட்டோர் மருத்துவமனைக்கு சென்று விபத்து குறித்து விசாரித்தனர். இவ்விபத்து குறித்து முழுமையான விசாரணைக்கு பிறகு 3 நாட்களுக்குள் அறிக்கை அளிக்குமாறு மாநில முதலமைச்சர் விஜய் ரூபானி உத்தரவிட்டுள்ளார். இதற்கிடையே அகமதாபாத் மருத்துவமனை தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய விரும்புவதாகவும் கூறியுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் நிவாரண நிதியிலிருந்து தலா 2,00,000 ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுமானப் பணிகள் நேற்று தொடங்கியது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி முதலில் அங்குள்ள அனுமன் கோவிலுக்கு சென்று ஆரத்தி எடுத்து வழிபாடு செய்தார். அதனைத் தொடர்ந்து குழந்தை ரூபத்தில் இருக்கும் ராமர் கோவிலான ராம்லல்லா சென்று மலர் தூவி ராமபிரானை வழிபட்டார். மேலும் கோவில் வளாகத்தை பசுமையாக்கும் விதமாக பாரிஜாத மரக்கன்றையும் பிரதமர் அங்கு நட்டு வைத்தார். பின்னர் ராமர் கோவில் கட்டப்பட உள்ள இடத்தில் நடைபெற்ற பூமி பூஜைகளில் பிரதமர் கலந்து கொண்டு சிறப்பு பூஜைகளை செய்து கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து 40 கிலோ வெள்ளி செங்கற்களை கொண்டு ராமர் கோவிலுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டினார். உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்தி பென் பட்டேல், முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், RSS தலைவர் மோகன் பாகவத் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் சாதுக்களும் இந்த பூமி பூஜை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். பின்னர் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, ராமர் கோவில் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டதன் மூலம் அயோத்தியில் புதிய அத்தியாயம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். தேச ஒற்றுமையின் அடையாள சின்னமாக திகழும் என்றும் அவர் தெரிவித்தார். உலகம் முழுவதும் உள்ள ராம பக்தர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சி என்று கூறிய பிரதமர், ராமர் கோவிலுக்காக பல தலைமுறைகளாக மக்கள் தியாகம் செய்துள்ளதாகவும் கூறினார். பல நூற்றாண்டுகள் காத்திருப்புக்கு பிறகு இறுதியில் லட்சியம் நிறைவேறியிருப்பது குறித்து நாடு முழுவதும் உள்ள மக்கள் உணர்ச்சி பெருக்குடன் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ये दिन उसी तप, त्याग और संकल्प का प्रतीक है। राम मंदिर के लिए चले आंदोलन में अर्पण भी था, तर्पण भी था।
புதிதாக அமையவுள்ள ராமர் கோவில் பல நூற்றாண்டு காலத்திற்கு நாட்டின் பெருமையை உலகிற்கு பறைசாற்றும் என்றும், பரஸ்பர அன்பு மற்றும் சகோதரத்துவத்தின் அடிப்படையில் கோவில் கட்டப்பட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். அயோத்தி ராமர் கோவில் ஒற்றுமை பலமாக அமையும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். அயோத்தி வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த போது அனைத்து தரப்பு மக்களும் காட்டிய கண்ணியம் மற்றும் கட்டுப்பாடு உணர்வுகளுக்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர் அதே போன்ற கண்ணியமும் கட்டுப்பாடும் இன்றைக்கும் காணப்படுவதாக கூறினார். அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுமான பணிகள் தொடங்கியுள்ளதற்கு பல்வேறு கட்சித் தலைவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மகிழ்ச்சிமிக்க தருணம் என்று மத்திய அமைச்சரும் பிஜேபி தலைவர்களில் ஒருவருமான ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார். இது நாட்டின் பெருமைகள், சுயமரியாதை ஆகியவற்றை கொண்டாடும் வகையில் அமைந்துள்ளதாக கூறியுள்ளார். காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் அனைத்து தரப்பினரும் விரும்பும் வகையில் ராமபிரான் திகழ்வதாக கூறியுள்ளார். கோடிக்கணக்கான மக்களின் இதயத்தில் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேற்கு வங்க முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவருமான மம்தா பானர்ஜி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை நம் நாடு என்றென்றும் கடைபிடித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அதனை இறுதி மூச்சு வரை நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ராமர் கோவில் கட்டுமான பணிகள் தொடங்கியுள்ளதற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் கூறுகையில் அமைதியை நிலைநாட்டுவதில் தற்போதைய மற்றும் எதிர்கால தலைமுறையினர் உறுதியேற்பார்கள் என்று தாம் நம்புவதாக தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெலாட், காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான சசி தரூர் உள்ளிட்ட பல்வேறு கட்சித் தலைவர்களும் ராமர் கோவில் கட்டுமான பணிகளுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளனர். வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் 1,59,000 மேற்பட்ட பயணிகள் பயனடைந்துள்ளதாக விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் மூலம் கடந்த மே மாதம் 6 முதல் 939,000 மேற்பட்ட இந்தியர்கள் தாயகம் திரும்பியுள்ளதாகவும், 120,000 மேற்பட்டோர் பிற நாடுகளுக்கு சென்றுள்ளதாகவும் தமது ட்விட்டர் பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். நேற்று மட்டும் 3,841 இந்தியர்கள் தாயகம் திரும்பியதாக தெரிவித்துள்ளார். 5 வெளிநாடுகளிலிருந்து இந்தியர்களை அழைத்து வரும் பணிகளுக்கான நடவடிக்கைகளை அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் புதிய துணைநிலை ஆளுநராக மனோஜ் சின்ஹா நியமிக்கப்பட்டுள்ளார். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இதற்கான உத்தரவை வெளியிட்டுள்ளார். முன்னதாக துணைநிலை ஆளுநராக இருந்த ஜிசி முர்மு தமது பதவியை ராஜினாமா செய்தார். 1985 இந்திய குடிமைப்பணி பிரிவைச் சேர்ந்த மனோஜ் சின்ஹா ரயில்வே மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சராக பதவி வகித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் காசிப்பூர் மக்களவை தொகுதியிலிருந்து பிஜேபியின் சார்பில் 3 தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அவருக்கு தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியாவில் இதுவரையில் இல்லாத அளவிற்கு நேற்று ஒரே நாளில் 51,000 மேற்பட்டவர்கள் கொரோனா நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை வீதம் 67.19% அதிகரித்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் இதுவரை இல்லாத அளவிற்கு கடந்த 24 நேரத்தில் 56,282 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதன்படி இதுவரை கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1,964,536 அதிகரித்துள்ளது. 1,328,336 பேர் குணமடைந்துள்ளனர். இந்நிலையில் நேற்று ஒரே நாளில் 904 பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து ஒட்டுமொத்த உயிரிழப்பு 40,699 அதிகரித்துள்ளது. தற்போது 5,95,501 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
தமிழ்நாட்டில் புதிதாக நேற்று 5175 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் மாநிலம் முழுவதும் பாதிக்கப்பட்டோர் மொத்த எண்ணிக்கை 273460 உயர்ந்துள்ளது. தலைநகர் சென்னையில் மட்டும் நேற்று 1044 பேருக்கு தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் தலைநகரில் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 105004 அதிகரித்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 6031 பேர் குணமடைந்து வீடு திரும்பியிருப்பதன் மூலம் இதுவரை மொத்தம் 214815 பேர் குணமடைந்துள்ளனர். உயிரிழப்பை பொறுத்தவரை இதுவரை இல்லாத அதிக அளவாக நேற்று 112 பேர் உயிரிழந்துள்ளனர். இவர்களில் அரசு மருத்துவமனைகளில் 84 பேரும் தனியார் மருத்துவமனைகளில் 28 பேரும் உயிரிழந்துள்ளனர். தற்போது 54184 பேர் பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சர்வதேச அளவில் 1,89,76,340 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 1,21,65,610 பேர் இதுவரையில் குணமடைந்துள்ள நிலையில் நோய் தொற்று காரணமாக 711,220 பேர் உயிரிழந்துள்ளனர். அதிகபட்சமாக அமெரிக்காவில் 49,73,568 பேர் பாதிக்கப்பட்டு 161,601 பேர் உயிரிழந்துள்ளனர். 245,40,137 பேர் குணமடைந்துள்ளனர். பிரேசிலில் 28,62,761 பேர் பாதிக்கப்பட்டு 97,418 பேர் உயிரிழந்துள்ளனர். 20,20,637 பேர் குணமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் 866,627 பேர் பாதிக்கப்பட்டு 14,490 பேர் உயிரிழந்துள்ளனர். 669,026 பேர் குணமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்திய அறிவியல் கழகத்தின் சார்பில் 3 நடமாடும் கொரோனா பரிசோதனை வாகனங்கள் பெங்களூரு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு அளிக்கப்பட்டுள்ளது. இந்திய அறிவியல் கழகத்தின் பேராசிரியரான சாய் சிவகோர்த்தி தலைமையிலான குழு இந்த நடமாடும் கொரோனா பரிசோதனை வாகனத்தை வடிவமைத்துள்ளது. இதன் மூலம் நாளொன்றுக்கு 320 பரிசோதனைகளை மேற்கொள்ள முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்ற பரிசோதனைகளை ஆய்வகங்களில் முடிவுகள் வெளிவர 2 முதல் 10 நாட்கள் ஆகும் நிலையில் இந்த நடமாடும் பரிசோதனை வாகனங்களில் மேற்கொள்ளப்படும் சோதனை முடிவுகள் 4 முதல் 12 மணி நேரத்திற்குள் கிடைத்துவிடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் சீனா தலையிடக்கூடாது என்று இந்தியா தெரிவித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா, ஜம்மு காஷ்மீர் குறித்து அண்மையில் சீன வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் வெளியிட்ட கருத்துக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். மற்ற நாடுகளின் உள் விவகாரங்களில் சீனா தலையிட வேண்டாம் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். முன்னதாக ஜம்மு காஷ்மீரில் கடந்த ஆண்டு சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டது சட்டவிரோதமானது என்று சீனா கருத்து தெரிவித்திருந்தது. அத்துடன் ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் இரு நாடுகளும் பேச்சுக்கள் மூலம் தீர்வு காண வேண்டும் என்று சீனா கூறியிருந்தது. மாலத்தீவு மீன்பிடி தொழில் நிறுவன மேம்பாட்டிற்காக அந்நாட்டு அரசுக்கு இந்தியாவின் சார்பில் 18 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது. 800 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் உதவித்தொகையின் ஒரு பகுதியாக இந்த கடன் தொகை வழங்கப்பட்டுள்ளது. அதனை 20 ஆண்டுகளில் மாலத்தீவு திரும்ப அளிக்க வேண்டும் என்று ஏற்கனவே ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மீன்பிடித்தல், சேமிப்பு கிடங்கு, பதப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளுக்காக இந்த கடனுதவி வழங்கப்பட்டுள்ளது. மீன்பிடி தொழில் மாலத்தீவில் முக்கிய வருவாயாக இருந்து வரும் நிலையில் இந்தியாவின் சார்பில் கடனுதவி தொகை வழங்கப்பட்டுள்ளதாக மாலேயில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிராக சீனா மேற்கொண்டு வரும் சமீபத்திய நடவடிக்கைகளின் காரணமாக இந்திய அமெரிக்கா இடையேயான நட்புறவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகத்தின் நாடாளுமன்ற குழு தலைவர் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார். இரு நாடுகளின் நட்புறவு 21ஆம் நூற்றாண்டில் சிறப்பு வாய்ந்ததாக அமையும் என்று தெரிவித்துள்ளார். லடாக் பகுதியில் சீனா மேற்கொண்டு வரும் சமீபத்திய நடவடிக்கைகளுக்கு இடையே அமெரிக்கா இவ்வாறு கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை மற்றும் அதையொட்டியுள்ள மாவட்டங்களில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதிகள் மற்றும் ரயில் நிலையங்களில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதன் காரணமாக மும்பையில் தாதர், கோர்கான், மாகிம், பைகுல்லா, அந்தேரி ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து ரயில் சேவை நிறுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையே வெள்ள பாதிப்பு குறித்து ஆய்வு செய்த மாநில முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உடனடியாக பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். மும்பை மற்றும் புறநகர் பகுதிகளில் 70 முதல் 225 மில்லிமீட்டர் வரையிலான மழை பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது.
தானே, பால்கர், டஹானோ ஆகிய பகுதிகளில் 400 மில்லிமீட்டருக்கும் மேல் மழை பெய்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் கொங்கன், கோவா மற்றும் மகாராஷ்டிரா மத்திய பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ரத்னகிரி, ரேகட், சதாரா, சிந்துதர், சங்லி, கோலாப்பூர் மாவட்டங்களில் உள்ள ஆறுகளின் நீர்மட்டம் அபாய கட்டத்தை தாண்டியுள்ளது. இதற்கிடையே பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி முதலமைச்சர் உத்தவ் தாக்கரேயிடம் உறுதியளித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தில் 8 கோடியே 65 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினார். அத்துடன் 8 கோடியே 88 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள வட்டாட்சியர் அலுவலக கட்டிடம், ஊராட்சி ஒன்றிய கட்டிடம், புதிய பள்ளி கட்டிடங்கள் உள்ளிட்ட புதிய அரசு கட்டிடங்களையும் அவர் திறந்து வைத்தார். 3530 பயனாளிகளுக்கு 2 கோடியே 96 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் வழங்கினார். பயனாளி அவர்கள் பெறுகிறார்கள். வருவாய்த்துறையின் சார்பில் விதவை உதவத்தை பெறுவதற்கான ஆணையினை பயனாளி அவர்கள் பெறுகிறார்கள். தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதாரம் சார்பில் சாய்ராம் மகளிர் செய்திக்குழு வங்கி கடன் பெறுவதற்கான ஆணையினை பெறுகிறார். அதைத் தொடர்ந்து அம்மா இருசக்கர வாகனத்திற்கான பயனாளிகள் ஆணையினை பெறுகிறார்கள். உறவு வளர்ச்சித்துறை பசுமை வீட்டிற்கு திட்டத்திற்கான ஆணையினை பெறுகிறார்கள். தோட்டக்கொலை மற்றும் மலைப்பெயர்கள் சார்பில் பசுமை குடில் அமைப்பதற்கான ஆணையினை விவசாயி அவர்கள் பெறுகிறார். தொடர்ந்து வேளாண் பொறியியல் துறையின் சார்பில் மதிப்பு கூட்டு என்ற பெறுவதற்கான மழை தொகையினை பெறுகிறார்கள். பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பேசிய முதலமைச்சர், நாட்டிலேயே தமிழகத்தில்தான் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக கூறினார். தமிழகத்தில்தான் கொரோனா பரிசோதனை அதிக அளவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளின் மூலம் திண்டுக்கல் மாவட்டத்திலும் கொரோனா தொற்று குறைந்துள்ளதாக தெரிவித்தார். மாவட்டத்தில் இதுவரை 43,578 பேருக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் சிறப்பாக செயல்பட்ட ஆட்சியர், மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு பாராட்டுகளையும் முதலமைச்சர் தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து மகளிர் சுய உதவிக்குழுவினர், சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோர் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் முதலமைச்சர் உரையாடினார். நாளை தேசிய கைத்தறி தினம் கொண்டாடப்படுவதையொட்டி தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் உள்ள கைத்தறி நெசவாளர்கள் மற்றும் நெசவு தொழில் சார்ந்த தொழிலாளர்கள் அனைவருக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜவுளி தொழிலின் பல்வேறு உட்பிரிவுகளான நூற்பு பிரிவு, கைத்தறி நெசவு, விசைத்தறி நெசவு, பதனிடுதல், பின்னலாடை மற்றும் ஆயத்த ஆடை ஆகிய அனைத்து பிரிவுகளிலும் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக விளங்குகிறது என்று கூறியுள்ளார். மேலும் கைத்தறி தொழிலை நிறுத்தவும், கைத்தறி நெசவாளர்களை பாதுகாக்கவும் கைத்தறி ஆதரவு திட்டம் என்ற புதிய திட்டத்தினை தமிழக அரசு அறிவித்து 40 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். உள்நாட்டு உற்பத்தி பொருட்களுக்கு புத்துயிரூட்டும் வகையில் 1905 ஆகஸ்ட் 7 சுதேசி இயக்கம் தொடங்கப்பட்டது. அதனை நினைவுகூரும் வகையில் 2015 முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 7 தேசிய கைத்தறி தினமாக கடைபிடிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் உள்ள பொதுமக்களின் குடிநீர் மற்றும் விவசாய பாசனத்திற்காக அமராவதி அணையிலிருந்து தண்ணீர் திறக்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் உள்ள விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று தண்ணீர் திறக்கப்படுவதாக கூறியுள்ளார். அதன்படி அமராவதி அணையிலிருந்து ஆற்று மதகு வழியாக நாளை முதல் இம்மாதம் 16 வரை 11 1,210 மில்லியன் கன அடி தண்ணீரும், அமராவதி பிரதான கால்வாய் வழியாக நாளை முதல் இம்மாதம் 20 வரை 15 570 மில்லியன் கன அடி தண்ணீரும் திறக்கப்படும் என்று அந்த அறிக்கையில் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் மூத்த சகோதரி பானுமதி நேற்று காலமானார் என்ற செய்தி தமக்கு ஆழ்ந்த வருத்தம் அளிப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ரா முத்தரசன் தெரிவித்துள்ளார்.
இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், காலமான பானுமதி தொல் திருமாவளவன் மீது அளவற்ற பாசம் கொண்டு அன்னைக்கு நிகராக திகழ்ந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார். அவர்களது குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக முத்தரசன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வரலாறு, கலாச்சாரம், பண்பாடு, கோயில்களை கட்டிய மன்னர்கள் மற்றும் மக்களின் விவரங்களை தெரிந்து கொள்ள கோயில்களில் வரலாறு தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியது மிகவும் அவசியம் என்று விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தெரிவித்துள்ளார். காஞ்சி காமக்கோடி பீடாதிபதி ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் 86வது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு காஞ்சிபுரத்தில் இணையம் மூலமாக ஆன்மீக நூல்கள் வெளியிடும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாநில தமிழ் வளர்ச்சி மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அமைச்சர், இந்து மதத்திற்கு ஆதிசங்கரர் ஆற்றிய பங்கு அளவிட முடியாதது என்று கூறினார். பின்னர் பேசிய விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், தமிழகத்தின் கலாச்சாரம், பண்பாடு மற்றும் கோயில்கள் குறித்து மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோயில்களின் வரலாறு குறித்த மனப்பாட போட்டியை நடத்த திட்டமிட்டு வருவதாக கூறினார். வெளிநாட்டு வேலையிலிருந்து பாரம்பரிய விவசாயத்திற்கு திரும்பிய விருதுநகர் மாவட்ட விவசாயி இயற்கை வேளாண் முறையில் அதிக வருமானம் ஈட்டுவதாக மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். மல்லா கிணறு கிராமவாசியான ஆதிமூலம் விவசாயத்தின் மீது அதிக ஆர்வம் கொண்டவர். இதனால் தான் சிங்கப்பூரில் செய்து வந்த மருத்துவ தொழில்நுட்பவியலாளர் பணியை விட்டுவிட்டு தனது தந்தையின் தொழிலான விவசாயத்தில் ஈடுபட ஆரம்பித்தார். சொட்டு நீர் பாசனத்தின் மூலம் விவசாய பணிகளை மேற்கொண்டு அதிக மகசூலை இவர் ஈட்டி வருகிறார். விவசாய பணிகளுக்காக அரசு வழங்குகின்ற மானியங்களையும் உதவிகளையும் ஏழ்மையில் உள்ள அப்பகுதி விவசாயிகளுக்கு விட்டு கொடுத்துவிட்டு தனது சொந்த செலவில் அனைத்து விதமான விவசாய பொருட்களையும் வாங்கி பயிர் செய்து வருகிறார். தற்போது 2 ஏக்கர் நிலப்பரப்பில் செய்யப்பட்டுள்ள கொய்யா சாகுபடி மூலம் ஆண்டொன்றுக்கு தமக்கு 3 லட்சம் ரூபாய் கிடைப்பதாக பெருமையுடன் கூறுகிறார். போட்டு வாங்கி இப்போ வேலை செஞ்சுருக்கேன். வருஷத்துக்கு 2-3 லட்சம் ரூபா வரைக்கும் வருமானம் வருது. ஸோ அது வந்து போதுமான அளவுக்காக நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். இன்னும் கூட்ட முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா 1.5 ஏக்கர் அளவுக்கு தான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. வெளிநாடுகளில் இருந்து கடத்தி வரப்பட்ட 3,450,000 ரூபாய் மதிப்பிலான தங்கம் சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டது. துபாயிலிருந்து ஏர் இந்தியா விமானம் மூலம் சென்னை வந்த பயணிகளிடம் சந்தேகத்தின் பேரில் நடத்தப்பட்ட விசாரணையில் 731 கிராம் எடையுள்ள 24 கேரட் தங்கத்தை 2 பேர் கடத்தி வந்ததை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். இவர்கள் பாலித்தீன் உறைகளில் அடைத்து வைக்கப்பட்ட தங்கப்பசையை அவர்களின் பெல்ட் பகுதியில் மறைத்து வைத்திருந்ததை சுங்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றினர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாக சுங்கத்துறை ஆணையர் கூறியுள்ளார். இலங்கையில் நேற்று நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. மாலையில் முடிவுகள் வெளியாகும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேற்று நடைபெற்ற தேர்தலில் 71% வாக்குகள் பதிவானதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இது கடந்த முறை நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை விட 10% குறைவு என்று கூறப்படுகிறது. 225 உறுப்பினர்களை கொண்ட இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நேற்று காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை நடைபெற்றது. கொரோனா தொற்று பரவல் காரணமாக சுகாதார பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் வாக்குப்பதிவு நடைபெற்றது. மக்கள் ஆர்வத்துடன் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். பெரிய அளவில் சம்பவங்கள் ஏதுமின்றி வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்றதாகவும் கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் வாக்குப்பதிவு குறைவாக பதிவாகி இருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. லெபனான் தலைநகர் பெய்ரூட் துறைமுக கிடங்கில் நேற்று நிகழ்ந்த சக்தி வாய்ந்த வெடிவிபத்தில் கவனக்குறைவே காரணம் என்றும் அதில் தொடர்புடைய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இதையடுத்து துறைமுக அதிகாரிகள் பலரை வீட்டுக்காவலில் வைத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நேற்று நிகழ்ந்த வெடிவிபத்தில் 135 பேர் உயிரிழந்தனர். 5,000-க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த வெடிவிபத்துக்கு தவறான நிர்வாக மேலாண்மையே காரணம் என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். துறைமுக கிடங்கில் வைக்கப்பட்டிருந்த 2,700 டன் எடையிலான அமோனியம் நைட்ரேட் வெடித்ததில் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையே வெடிவிபத்தால் பாதிக்கப்பட்டுள்ள லெபனான் நாட்டிற்கு மருந்து உள்ளிட்ட பொருட்களை அமெரிக்காவும் ரஷ்யாவும் அனுப்பி வைத்துள்ளன. இந்திய டென்னிஸ் வீரர் சுமித் நகல் நடப்பாண்டு அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஒற்றையர் பிரிவில் விளையாடுவதற்கு நேரடியாக தகுதி பெற்றுள்ளார்.
உலகின் தரவரிசையில் 127வது இடத்தில் இருக்கும் சுமித் நகல் நேரடியாக விளையாட தகுதி பெற்றது குறித்து அமெரிக்க ஓபன் டென்னிஸ் இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இம்மாதம் 31ஆம் தேதி தொடங்க உள்ள அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் 2வது முறையாக சுமித் நகல் பங்கேற்க உள்ளார். கடந்த ஆண்டு நடைபெற்ற அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டிக்கான தகுதிச் சுற்றில் வெற்றி பெற்று பிரதான சுற்றில் சுமித் நகல் விளையாடினார். தமிழகத்தில் திருப்பூர், திண்டுக்கல், திருநெல்வேலி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இன்று லேசானது முதல் மிதமானது வரையிலான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது குறித்து அம்மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தின் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர், வேலூர், பெரம்பலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இன்று லேசான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கேரளா மற்றும் கர்நாடக மாநில பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகள் விரைவாக நிரம்பத் தொடங்கியுள்ளது. இதனால் கர்நாடக மாநில அணைகளில் இருந்து திறக்கப்படும் நீரின் அளவு அதிகரிக்கப்படுவதால் தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் காவிரி கரையோர பகுதிகளான ஒகேனக்கல், ஊட்டமலை, நாடார்கோட்டாய் உள்ளிட்ட பகுதிகளில் வாழும் மக்களுக்கு தண்டோரா மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக மரங்கள் முறிந்து விழுந்ததால் இருவர் பலியாகியுள்ளனர். இதனிடையே வானிலை ஆய்வு மையம் நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் 8ஆம் தேதி வரை ரெட் அலர்ட் எச்சரிக்கை அறிவித்திருப்பதை தொடர்ந்து அங்கு கனமழை பெய்து வருவதால் பொதுமக்கள் அவசியமின்றி வீட்டை விட்டு வெளியில் வர வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா கேட்டுக்கொண்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரிசர்வ் வங்கியின் இருமாத நிதிக் கொள்கை குறித்து ஆளுநர் சக்தி காந்ததாஸ் இன்று அறிவிப்பு. ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்படலாம் என எதிர்பார்ப்பு. ராமர் கோவில் நாட்டின் பெருமையை பல நூற்றாண்டு காலத்திற்கு பறைசாற்றும். பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து இதுவரை 13,28,000 மேற்பட்டோர் குணமடைந்தனர். 5,95,500 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் 8,65,00,000 ரூபாய் மதிப்பில் புதிய திட்டப்பணிகள். அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. மாலை முடிவுகள் வெளியாகும் என எதிர்பார்ப்பு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை podigai.dd.news@gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 2 மணிக்கு. வணக்கம்.